பத்மிநாட்சி. பார்வதி, என்ன? நான் ஊருக்கு போயிருந்தேனா, அங்க ஒரு நாட்டு வைத்தியர் கிட்ட, நல்ல நாட்டு வைத்தியர் கிட்ட ஒரு லேகே வாங்கிட்டு வந்திருக்கேன். அது எப்படியாவது உங்க புருஷன் கிட்ட கொடுத்து சாப்பிட வச்சிருங்க. அப்புறம் பாருங்களேன் அவர் நடந்துக்கிறத. அடியாத்தி, மெதுவா பேசுங்க. அது சரி, எங்க வீட்டுக்காரவங்களே ஒரு நாட்டு வைத்தியர். அவங்க கிட்ட போய் இன்னொரு நாட்டு வைத்தியர்கிட்ட லேகே வாங்கியாந்திருக்கேன், சாப்பிடுங்கன்னு சொன்னா ஒத்துக்குவாங்களா? ஐயோ, கோயில இருந்து நான் வாங்கிட்டு வந்த பஞ்சாமிர்தம் போய் சொல்லி கொடுத்துருங்க. என்ன யோசிக்கிறீங்க? உடனே கொண்டு போய் கொடுங்க, உங்க குறையும் தீரும், 10 மாசத்துல குழந்தையும் பிறந்துரும். கண்டுபிடிச்சிட்டேன், கண்டுபிடிச்சிட்டேன். என்னத்த கண்டுபிடிச்சியே? வீட்டுல உங்க ரோசா பூ, நான் தான் 15 வருஷமா கைப்படாம காத்துக்கிட்டு இருக்கேனே, அதை கண்டுபிடிச்சீங்களா? அது இல்லடி, நான் வெளியே போகும்போதெல்லாம் அவன் தாம்பத்திய உறவே வெறுத்து போச்சு, அதுக்கு ஒரு லேகியம் கண்டுபிடிக்க கூடாதான்னு கேட்டானுங்க. இப்போ இந்த புத்தகத்தையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி ஒரு உயர்ந்த லேகியத்தையே கண்டுபிடிச்சிட்டேன். ஊரார் தாம்பத்தியத்துக்கெல்லாம் வழி கண்டுபிடிக்கிறியே, நமக்கு மட்டும் ஏன் தாம்பத்தியம் தாமதம்? அடியே, பிள்ளைய பத்துக்கிட்டா என் இளமை குறைஞ்சிரும். நெருங்காத. நெருங்க மாட்டீங்களோ? நெருங்க வைக்கிறேன். என்னங்க? என்ன, நம்ம பக்கத்து வீட்டு பார்வதி பாண்டிச்சேரிக்கு போயிருந்தாளா, பஞ்சாமிரதம் வாங்கினு வந்திருக்க பாருங்க. பாண்டிச்சேரியில இருந்து பஞ்சாமிரதமா? ஒருவேளை பழனி கோயில மாத்திட்டாங்களா? இந்த குசும்பு தானே வேண்டாங்கிறது, கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம அம்புட்டை நீங்களே தின்றுங்க. இந்த வாரே முடிஞ்ச அளவு முக்கி முக்கி திங்கிறேன். என்னங்க? பஞ்சாமிரதத்துல பாதி பங்கு தரீங்களா? அடே, எதில பார்ட்னர்ஷிப் கேக்கணுங்கிற ஒரு வியவஸ்தே இல்லாம போச்சுரா. ஒழுங்கா மரியாதையா இருந்தாங்க. வேணி, இந்த பாரு, என்ன யாராவது தேடி வந்தா இங்கே இருக்க சொல்லு, நான் ஒரு முக்கியமான விஷயத்துக்கு போயிட்டு வந்துடுறேன். விஷயம் பாத்ரூம் கூட பொது சேவையா செய்ய போவேனா? சரி, போயிட்டு வாங்க. இவன் என்ன கேளுது, நம்ம எடுத்து சாப்பிடலாம். பூவை வண்டுதான் முத்தமிடுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு பூவை இன்னொரு பூ முத்தமிடுறத இப்பதான் பாக்குறேன். பெரிய கவிஞர். சரி சரி, எதுக்காக பார்க்க வந்தோம்? சும்மா பேசிட்டு இருக்கவா? ஏதாவது செய்வோமா? என்னது, அது தப்பா நினைக்காதர? பொழுது போறதுக்காக ஏதாவது விளையாட்டு விளையாடுவோமான்னு கேட்டேன். ஒண்ணு இல்ல, ஒரு சீட்ல ராஜான்னு எழுதுவேன், இன்னொரு சீட்ல சாந்தின்னு எழுதுவேன், ரெண்டையும் குலுக்கி போடுவேன். நீ ஒரு சீட்டை எடுக்கணும். சாந்தின்னு எழுதிருக்கிற சீட்டை நீ எடுத்தினா ஏன் உச்சன் தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் நீ முத்தம் கொடுக்கணும். ஷூவ கைட்டிடுறேன். ராஜாங்கிற பேர் வந்தாடா? ஓ, உள்ளங்கால இருந்து உச்சன் தலை வரைக்கும் நான் முத்தம் கொடுப்பேன். ஓகே, இந்த பக்கம் பாக்காத, திரும்ப. முடிங்கிட்டே, நீ எந்த சீட் எடுத்த நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? மீதி இருக்கிற சீட் எடுத்தீங்கன்னா நான் என்ன சீட் எடுத்தேன்னு தெரிஞ்சிட்டு போகுது. சாந்தி, அப்ப நான் எடுத்தது ராஜா. ஓகே. சாப்பாடுலாம் எப்படி இருக்கு பிரபாகர்? ரொம்ப நல்லா இருக்கு அங்கிள். நைஸ். நீதான்ப்பா கொடுத்து வச்சுவேன். சாந்தி கல்யாணம் பண்ணிட்டு போன பிறகு வாழ்க்கை பூரா உனக்கு இந்த நல்ல சாப்பாடு கிடைக்குமே. ஐ ஆம் த லூசர்.
பிரபாகர், உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன சாந்தி? நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நான் ஏற்கனவே ஒருத்தரை லவ் பண்றேன். அந்த அதிர்ஷ்டசாலி யாரும் தெரிஞ்சுக்கலாமா? அன்னைக்கு பஸ் ஸ்டாப்ல கூட உங்களை அறிமுகப்படுத்தி வச்சேனே, எதிர்த்த வீட்டுல இருக்காரு ராஜா. காலம் வரும்போது நானே அப்பா கிட்ட இதை சொல்லணும்னு இருந்தேன். ஆனா அதுக்குள்ளே அப்பா நம்ம கல்யாணத்தை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாரே. நீங்களே என்ன விரும்பலன்னு அப்பா கிட்ட சொல்லிடுங்க பிரபாகர், பிளீஸ். சொல்றேன் சாந்தி. தேங்க்யூ பிரபாகர். ஏண்டா, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆமாண்டா, பார்க்க முடியல. தவிர ரேடியோல உன் பாட்டுலாம் அடிக்கடி கேட்டுட்டு இருக்கேன். ஆமா, இப்ப நிறைய சினிமால பாடுற போல இருக்க. ஆமா ஆமா. ஏண்டா சிரிக்கிற? அந்த போறற அவரை பார்த்து சிரிக்கிறேன். மணி, நான் வரேன். ஆமா, அவன் உனக்கு தெரியுமா? தெரியும் மாவா, அவரை பத்தி பெரிய கதையே இருக்கு. மே ஐ கம் இன்? வாங்க பிரபாகர், உட்காருங்க. சாந்தி, ஒரு விஷயம் சொன்னா தப்பா நினைச்சுக்க மாட்டிய. அந்த ராஜா இல்ல, நீ லவ் பண்றிய, அவன் ஒரு சீட், ஃப்ராட். சாந்தி, ராஜா அன்னைக்கு முன்னாடி பாடினானா? உண்மையிலேயே அன்னைக்கு அவன் பாடல, சும்மா வாய் மட்டும் தான் அசிச்சிருக்கான். ஸ்டேஜுக்கு பின்னால இருந்து பாடினது என் ஃப்ரெண்ட் பிளேபேக் சிங்கர் ஸ்ரீகாந்த். சொன்னா நம்ப மாட்டேன். ரைட், இப்ப அவன் ரூம்ல தான் இருக்கான். அவன் உடனே ஒரு பாட்டு பாட சொல்லு. பாடிட்டா என் தோல்வியை நான் ஒத்துக்கிறேன். பாடுவாரு, கொஞ்சம் இருங்க. இதற்கு முன்னால் எந்தன் கண்ணில் இப்படி மின்னல் அடித்ததில்லை, இதற்கு முன்னே பெண்ணே நெஞ்சம் இரண்டு மடங்காய் துடித்ததில்லை, இன்னும் இங்கு ஜென்மம் உண்டு என்றே நானும் நினைக்கவில்லை, உன்னை பிரிவதென்றால் கண்ணே இனிமேல் ஜென்மம் எடுப்பதில்லை, இனிமேல் ஜென்மம் எடுப்பதில்லை. Thank you very much. நல்ல நேரத்துல தெய்வம் மாதிரி வந்து என்னை காப்பாத்திட்டீங்க. ஆமா, என் அட்ரஸ் உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? நான் பிரபாகர், ஓல்ட் ஃப்ரெண்ட்ஸ். உங்களை ஹோட்டல்ல தற்செயல பார்த்தப்ப உங்களுக்காக பாடின விஷயத்தை பத்தி அவங்ககிட்ட சொன்னேன். அவன் முறை பொண்ணுதான் உங்க காதலிங்கிற விஷயத்த அப்புறம்தான் என்கிட்ட சொன்னான். அதோட அந்த பொண்ணுகிட்ட சொல்லி உங்க மானத்தையும் வாங்க போறேன்னு சொல்லிட்டு வந்தான். பக்கத்து தெருவில் இருக்கிற என் வீட்டுல என்ன டிராப் பண்ணான். எதுக்கும் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லிட்டு போலாம் தான் பின்னாடியே வந்தேன். ரொம்ப நல்லதா போச்சு சார். முன்பின் தெரியாத எனக்காக நீங்க? நோ நோ, அப்படிலாம் சொல்லாதீங்க. அந்த பொண்ணு மேல நீங்க வச்சிருக்கிற அன்புக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. நல்லா பாடுற உங்களை பத்தி அனாவசியமா ஏன் இந்த பிரபாகர் போய் சொல்றாரு? நான் உன்னை காதலிக்கிறதுல எத்தனையோ பேருக்கு பொறாம இருக்கலாம், அதனால தப்பா ஏதாவது பேசுவாங்க. இதெல்லாம் நம்பாத சாந்தி. ஐயோ, உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? நீங்க ஏன் போய் சொல்லணும்? சரி, அப்படியே சொல்லிருந்தாலும் கூட என் கிட்ட இவ்வளவு நெருக்கமா பழகினதுக்கு அப்புறம் உண்மையா சொல்லாமையா இருப்பீங்க? அதானே. ஐயோ, குடுத்துருங்க. பாத்துட்டு தரேன். இரு, குடுங்க. பாத்துட்டு குடுக்கறேன். நீங்க ஒண்ணும் பாக்க வேண்டாம், குடுங்க. நல்லா இருக்கேனா? எவ்வளவு அழகா இருக்கு. பாக்குறத பார்த்தா அப்படியே கடிச்சு தின்னுடுங்க போல இருக்கு. தின்ன போச்சு. ஐயோ, முழுகிட்டீங்களே. கவலைப்படாத, நீ உள்ள போய் என் நெஞ்சுக்குள்ள பத்திரமா இருக்க. அடிக்காத அடிக்காத. நெஞ்சில குத்துனா உள்ள இருக்க உனக்கு தான் வலிக்கும்.
போறவர் யார் சார் அவரு? இந்த ஹோட்டல் பேரர் ராஜா. இத நான் நம்பவே மாட்டேன். நான் வேலை பார்க்க ஹோட்டலுக்கு போய் விசாரிச்சு வந்திருக்கேன் சாந்தி. அன்னைக்கு அப்பா கிட்ட என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லுங்கன்னு சொன்னானே, இது வரைக்கும் சொல்லவே இல்லையே. நான் சொல்றது கொஞ்சம் சாரி பிரபாகர், ராஜாவை பத்தி ஏதாவது தப்பா சொல்லி நான் அவரை வெறுக்கணுங்கிறது தானே உங்க எண்ணம்? நான் சொல்றது நீ நம்பலனா நமக்குள்ள ஒரு பந்தயம். மறுபடியுமா, ஏற்கனவே ஒரு தடவை உங்க முகத்துல கறிய பூசிக்கிட்டீங்களே, அது பத்தாதா? இல்ல, இந்த தடவை நிச்சயமா நான் தான் ஜெயிப்பேன். ஓகே, என்ன சொல்லுங்க? அவன் பெரிய பணக்காரன், ஹோட்டல் முதலாளின்னு சொல்றல்ல, எங்க அந்த ஹோட்டல் அவனோட இருந்தா அதை உன் பேருக்கு எழுதி வைக்க சொல்லு பாப்போம். நான்சென்ஸ், எனக்காக உயிரையே கொடுக்க தயாரா இருக்கிறவரு After all, ஒரு ஹோட்டல் அது கூட என் பேருக்கு எழுதி வைக்க மாட்டாரு. நமக்குள்ள வீணா இருக்கு ஆர்குமெண்ட். வர வெள்ளிக்கிழமை காலையில 11 மணிக்கு அவன் அந்த ஹோட்டல உன் பேருக்கு ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்குறான். ஓகே ஓகே. இந்த பந்தயத்துல நீங்க தோத்துட்டா யாருக்கிட்டையும் சொல்லிக்காம இந்த ஊரை விட்டு போயிடுறீங்களா? ஜெயிச்சுட்டா நீ இந்த கல்யாணம் பண்ணிக்கணும். அப்படி ஒரு துர்பாகியமான நிலைமை எனக்கு வரவே வராது. ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்ல பாப்போம். ரெஜிஸ்டர் ஆபீஸ்கா? ஆமா, நாளை காலையில 10 மணிக்கு நான் பிரபாகரோட ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல வெயிட் பண்ணுவேன். நீங்க அவசியம் வந்து அவ மூஞ்சில கரிய பூசலாம். நான் பரப்புறேன். என்ன சாந்தி, மணி 12 ஆயிடுச்சு, இன்னும் ராஜாவை காணுமே? நான் சொன்னதுக்கு நம்ப மாட்டேன் நீ, அவன் உண்மையிலேயே அந்த ஹோட்டல் ஓனரா இருந்தா இந்நேரம் வந்திருக்கணுமே. இது வரைக்கும் கார்லயே வராதவரு உங்க முகத்துல கரிய பூசணுங்கிறதுக்காகவே கார் எடுத்துட்டு வந்திருக்காரு. ஹலோ, சாரி பிரபாகர், லேட் ஆயிடுச்சு. நான் சொன்ன சாந்தி இவங்க தான் ராஜாவை பத்தி. இந்த பாருமா, அந்த ராஜா ஒரு பெரிய ஃப்ராடு. என் ஹோட்டல்ல சர்வரா வேலை பாக்குற பையன் உங்ககிட்ட ஹோட்டல் முதலாளின்னு போய் சொன்னாம்ல, அவனை வேலையை விட்டே தூக்கிட்டேன் தெரியுமா? இவரு ஹோட்டல தான் நான் வேலைக்கு வாங்க போறேன். நம்பிக்கலனா இங்க பாரு டாக்குமெண்ட் கொண்டு வந்திருக்காரு. இதை இப்ப இவரு என் பேருக்கு மாத்தி எழுதுவாரு, அதுக்கப்புறமா நான் சொல்றதை நம்பிவா சாந்தி? சாந்தி எம்மாடி, சாந்தி எம்மாடி. நிறுத்தியாச்சு சார். பாபு, பாபு கண்ணா எழுதுறா. என்னடா இது? ஏன் சார் என் தூக்கத்தை கெடுக்கிறீங்க? ஏண்டா, உனக்கு தூங்குறதுக்கு வேற இடமே இல்லையா? நான் மட்டும் பாக்கலன்னா என்ன ஆகுறது? நீங்க போங்க சார், முடிச்சுக்கடா முடிச்சுக்கடா முடிச்சுக்கடாங்கிற.